வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். என்னுடைய கம்பெனி நேம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபேப்ரிகேஷன். என்னுடைய நேம் ராஜன். என்னுடைய பார்ட்னர் நேம் தினேஷ்குமார். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ண தட்டிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மேங்களூர் டைல் ரூஃபிங்க்கு தான் பார்த்திங்கன்னா ரிட்ஜ் போட்டுட்ருக்கோம். இந்த ரிட்ஜ் நம்ம எப்படி போடுறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஓடுங்களெல்லாம் எப்படி கட் பண்ணி வைக்கிறது அப்படின்றத பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து A to Z வரைக்கும் நான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா, நீங்கள் வீடியோவை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். பிகினர் ஃபேப்ரிகேட்டர் கண்டிப்பாக வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். எதுக்குன்னு சொல்லிட்டு நான் சொன்னேனாக்கா, கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெஜ்லாம் எப்படி அடுக்கிறது, இந்த ரெஜ்லாம் எப்படி பூசுறது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். பாருங்கள் ஓகேங்களா. கலவையை நம்ம என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா சென்டராக போட்டுக்கிறோம். சென்டராக போட்டிங்கன்னா சின்ன சின்ன கேப் இருந்தாக்கா அந்த கலவையில் பார்த்திங்கன்னா போயிட்டு கலவை வந்து கேப்பில் போய் பிடிக்கும் போது அந்த பார்த்திங்கன்னா நடுவில் இருக்க வந்து டைல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அசையாது. அதனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கட்டிங் ஓட கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா கலவை வந்து கண்டிப்பாக பூசி ஆகணும். ஓகேங்களா, பாருங்கள். நீங்கள் பார்த்திங்கன்னா பெரிய ஓட நம்ம இப்போ கட் பண்ணி வைக்கிறோம். பாருங்கள், மேலேருந்து உக்காஞ்சி கட் பண்ணும்போது கொஞ்சம் சேஃப்டியாக கட் பண்ணுங்கள். அது நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதில் சேஃப்டியாக தான் கட் பண்ணலாம். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா பக்கத்தில் பக்கத்தில் பார்லிங் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உட்காரதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா பேலன்ஸ் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா உட்காந்தாக்கா இந்த கால் வலிக்குவங்க, அதுதான் ஒரு ரொம்ப பெரிய விஷயம் இதில். ஓகேங்களா, பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா அந்த பூவோடு நம்ம கட் பண்ணி வைக்கிறோம். நீங்கள் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த பூவோடு கட் பண்ணி வைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து டிஃபிகல்ட்டான விஷயம். எதுக்குன்னு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பாயிண்ட் இருக்கும், அந்த சின்ன சின்ன பாயிண்ட்டோடு நீங்கள் கல் நீங்கள் கட் பண்ணி வச்சு தான் ஆகணும். ஏன் கட் பண்ணி வைக்கணும்னு பார்த்திங்கன்னா உள்ளேருந்து பார்த்தா தெரியும். ஓகேங்களா, பார்த்தீங்களா அந்த சின்ன ஏரியா கட் பண்ணி வச்சுட்டேன்னா அதே மாதிரி தான் பாருங்களா அப்படியே ரெகுலராக ஃபுல் அண்ட் ஃபுல் பெரிய ஓடு. அதேமாதிரி பாருங்கள் கட் பண்ணி வச்சுட்டே இருக்காங்க. ரெஜ்ஜு நம்ம பார்த்திங்கன்னா பூசும்போது அந்த கீழே அந்த கார்னரில் ஒரு வைக்கிற ஓட்டுக்கு பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா இறங்கிடும். அப்போ என்ன பண்ணால் அடியில் ஒரு கல் மாதிரி வச்சு ஒரு பேக்கிங் கட்டுங்க, அப்போ தான் அந்த கல் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும்போது அந்த ஓடு வந்து இறங்காது. பார்த்திங்களா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிமெண்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா போடுறோம். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா நைஸ் மணல் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா, ரஃப்பு வாங்காதீங்க. ரஃப் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த ரிட்ஜு பூசும்போது. நைஸ் வாங்கிக்கோங்க. அதுவும் பார்த்திங்கன்னா இப்போலாம் ஆற்று மணல் கிடைக்கிறது இல்லை. ஓகேங்களா, எம்சென்ட் மட்டும் தான் கிடைக்குது. அந்த எம்சென்ட்லேயே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நைஸ் வாங்கிக்கோங்க. நைஸ் வாங்கிட்டு நீங்கள் போடுங்க. ஓகேங்களா, எதுக்கு நைஸ் போட சொல்கிறேன்னா நைஸ் போட தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்ஜு பூசுறது போது உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து ஃபினிஷிங் கிடைக்கும். நீங்கள் ரஃப்பு போட்டிங்கனாக்கா கொஞ்சம் வந்து கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் அந்த இடம் பார்க்குறதுக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரஃப்பு போடாதீங்க, நைஸ் போட்டுக்கோங்க. ஓகேங்களா, பாருங்கள் இந்த ஓடை கட் பண்ணி வச்சுட்டே இருக்கோம். அவ்வளோதான், அழகாக போயிட்டுருக்கு. இதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கு பண்ணும்போது செம வெயிலுங்க, சரியான வெயில். நமக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப 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 பிடிச்ச ஆள் யாருன்னு பார்த்திங்கன்னா சூரியன் தாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நம்மளை வந்து வேலை கொடுத்துட்ருக்காரு. நல்ல வெயில், வெயில் டைமில் தான் நமக்கும் ஒர்க்கு வருது இந்த மாதிரியான ஒர்க்குங்க. ஓகேங்களா, பாருங்கள் நல்லா போயிட்டுருக்கு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து ரிட்ஜ் பூசும்போது ரிட்ஜ் பூசுகிறோம் பார்த்திங்களா, அந்த முனைக்கு அந்த முனையிலேருந்து இந்த முனைக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நூல் கட்டுவாங்க, நூல் கட்டி பூசுவாங்க. ஓகேங்களா, அப்படி நூல்லாம் கட்டி பூசணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நூல் கட்டி பூசணுன்ற அவசியம் கிடையாது. எதுக்காக நூல் கட்டி பூசணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்னு நான் சொல்கிறேனாக்கா, நம்ம ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஹிப் ராப்டர் வந்து வச்சுருப்போம். ஓகேங்களா, ஹிப் ராப்டருக்கு சென்டரில் தான் அந்த ரிட்ஜ் நம்ம பூசிட்டு போயிட்டே இருக்கோம். ஓகேங்களா, அதனால் நீங்கள் வந்து அந்த ரிட்ஜ் லே பண்ணுற இடமும் இந்த ரிட்ஜோட முனையும் பார்த்திங்கன்னா நீங்கள் சென்ட்ராக ஓடுக்கு கட்டிங்க்கு சென்ட்ராக வச்சு 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 நீங்கள் போட்டுன்னு வந்தீங்கனாலே ஓடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு அலைன்மெண்ட் ஆகாது. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே வச்சு போடுங்க. ஓகேங்களா, ஒரு ரிட்ஜு போட்ட உடனே அந்த ரிட்ஜோட ஹெட்டு பார்த்திங்கன்னா பின்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக தூக்குன மாதிரி இருக்கும், தூக்குன மாதிரி இருக்கணும். ஓகேங்களா, அப்போ தான் அடுத்த ரிட்ஜு போடும்போது கரெக்டாக வந்து படியும். அதே மாதிரி எல்லா ரிட்ஜும் தூக்குன மாதிரி போட்டிங்கன்னா தான் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகேங்களா, கண்டிப்பாக நான் இதெல்லாம் பிகினர் ஃபேப்ரிகேட்டருக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஒர்க் வந்து நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நம்ம வந்து ரெஜ்ஜு பூசும்போது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட்ன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பாக நம்ம வந்து ரெஜ்ஜு பூசும்போது ஸ்ட்ரெயிட் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். அதே மாதிரி நீங்கள் ரெஜ்ஜு போட ஸ்ட்ரெயிட் பார்த்துட்டே வாங்க. உங்களுக்கு தான் தெரியும் ஆக்சுவலாக ஸ்ட்ரெயிட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு, மற்ற யாருக்கும் தெரியாது ஸ்ட்ரெயிட் எந்தளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதனால் ஸ்ட்ரெயிட் பார்க்குறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட்டை மறக்காமல் பார்த்துருங்க. ஓகேங்களா, சைட்லாம் நம்ம போடுறோம் பார்த்திங்களா, சைட்லாம் கலவை கொட்டிட்டு லைட்டாக வந்து குளிர் வச்சு லைட்டாக இது பண்ணிவிடுங்க. அந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பாஞ்ச் ஒன்று வச்சுக்கோங்க. அந்த ஸ்பாஞ்ச் என்ன பண்ணிங்கன்னா தண்ணியில் தொட்டு தொட்டு கொஞ்சம் அப்படி இது பண்ணிட்டே வாங்க. ஓகேங்களா,
அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிகிட்டே வந்தோன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஒர்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஃபினிஷிங்கும் சூப்பராக இருக்குங்க. ஓகே, இந்த ஒர்க்கை நம்ம எந்த இடத்துல பண்ணியிருக்கோம்னு பார்த்திங்கன்னா துரப்பாக்கத்தில் தாங்க பண்ணியிருக்கோம். இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா அவருக்கு ஆக்சுவலாக வந்து நம்மக்கிட்ட வந்து நவம்பர் மாதம் சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். நவம்பர் மாதத்துலேருந்து இப்போ என்னாச்சு, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் மாதம் ஆச்சுங்களா? ஏப்ரல் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காருங்க. ஒரு கஸ்டமரோட கேரக்டர் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு வந்து ஒரு மென்மையான மனிதருங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கார் சார். ஓகேங்களா, 6 மாதம் ஒரு மனுஷன் வந்து வெயிட் பண்ணுறாரு அப்படின்னாக்கா அது எந்தளவுக்கு ஒரு பெரிய விஷயம்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, பா வரியா இல்லையாப்பா, இதான்ப்பா டைமிங், இந்த டைமிங் வரலன்னா மாற்றி விட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா, இவர் வந்து 6 மாதம் வெயிட் பண்ணியிருக்காருன்னா நல்லா ரொம்ப சாஃப்டான கேரக்டர் சார், நல்ல மனுஷன். ஓகேங்களா, நல்லா பேசுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் பார்த்திங்கன்னா சார்க்கு வந்து ஒர்க்கை வந்து கொஞ்சம் பக்காவாக முடிச்சிட்டோம். சார்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஒர்க்கு பார்த்திங்கன்னா A to Z வரைக்கும் இதில் இந்த இடத்துல ஒர்க்கு நம்ம வந்து பக்காவாக நீட்டாக அழகாக எப்படி எப்படி பண்ணணும் எல்லாமே பார்த்து பொறுமையாக அழகாக பண்ணியிருக்கோம். வேலையை பார்த்திங்கன்னா செதுக்கின மாதிரி பண்ணியிருக்கோங்க. ஒன்றுமே வேலையில் வந்து ஒரு குறை அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஓகேங்களா, எங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒர்க்கில் ரொம்ப சூப்பராக இருக்குது. நாங்கள் வந்து ஒர்க் பண்ணதில் நாங்கள் திருப்தியாக இருக்கோம். ஓகேங்களா, ஒர்க்கை வந்து பக்காவாக பண்ணியிருக்கோம். நீங்கள் பாருங்கள், அவ்வளோதான் பார்த்திங்கன்னா கடைசி 3வது பர்லிங், இன்னும் 3 பர்லிங் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் போட்டுட்ருக்கோம் இந்த சைடும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஓடு அடுக்கும் போது ஆப்போசிட் அடுக்கணும். அதையும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா எல்லா ஃபேப்ரிகேட்டரும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் முக்கியமாக நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா பிகினர் ஃபேப்ரிகேட்டர், அவங்க தான் பார்த்திங்கன்னா முழுக்க வந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா பிகினர் ஃபேப்ரிகேட்டர்னு சொல்லலாம். ஒரு சில ஃபேப்ரிகேட்டருக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஓடு லே பண்ணுறது எப்படி, இந்த ஒர்க்கெல்லாம் எடுத்து எப்படி முடிக்கணும் அப்படின்ற விஷயம் தெரில. இந்த ஒர்க்குக்கு பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான மெட்டீரியல் செக்ஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்ற விஷயமும் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேப்ரிகேட்டருக்கு தெரியல. ஓகேங்களா, கண்டிப்பாக பாருங்கள். அவ்வளோதான், ரிட்ஜ் நம்ம பார்த்திங்கன்னா பூசி முடிச்சிட்டோம், எஜ்ஜுக்கு வந்துட்டோம். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ பார்க்கலாம், இதை நம்ம என்ன பண்ணிடணும்னா ஒரு நாள் முன்னாடி பூசிட்டோங்க. இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு அந்த ஃபோமை வச்சு தொடச்சிட்றேன். தொடச்சிட்டு ஃபுல்லாகவே நான் பெருக்கி விட்டுறேங்க இந்த இடத்துல. ஓகேங்களா, கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். நான் பார்த்திங்கன்னா ஒரு சில சைட்டில் பார்த்திங்கனாக்கா இறங்கி போக முடியாது, அதேமாதிரி மேலே ஏற முடியாது, ரொம்ப ஹைட்டாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா கையோட கையவே நான் என்ன பண்ணுவேன்னா நான் பெருக்கி விட்டுட்டு நான் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு கூடையே சேர்ந்து நான் வந்துடுவேங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். கடைப்பிடிச்சிங்கன்னா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒர்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒர்க்கு முடித்தோடனே நம்ம வந்து அந்த இடத்த வந்து எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி நம்ம வந்து செஞ்சு கொடுத்துட்டு வந்துடணும். ரூல்ஸாக கண்டிப்பாக வந்து ஒரு ஒர்க்கு முடிச்சாக்கா அந்த இடத்த பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுத்தம் பண்ணி கொடுக்குறது வந்து கண்டிப்பாக அது நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஓகேங்களா, அதெல்லாம் நம்ம பண்ணிடணும். ஓடுக்கு மேலேருந்து நம்ம பார்த்திங்கன்னா பக்காவாக நம்ம ஒர்க் பண்ணியிருக்க இடத்துல வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி பக்காவாக பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா பிகினர் ஃபேப்ரிகேட்டர் கண்டிப்பாக நீங்கள் கடைப்பிடிங்க. எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த கட்டம் போகிறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒர்க்கெலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி அந்த கஸ்டமரும் உங்களை பார்ப்பாங்க எந்தளவுக்கு நீங்கள் நீட்னஸாக ஒர்க் பண்ணுறீங்கன்றத. அதை வச்சு தான் நீங்கள் பார்த்திங்கன்னா அடுத்த வேலைக்கு வந்து உங்களை சொல்லி விடலாமா வேண்டாமா அப்படின்ற விஷயம் வந்து கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இருக்கும். நீங்கள் வந்து இதெல்லாம் இந்த சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வந்து கடைப்பிடிங்க. நீங்கள் பார்க்கலாம் அதிகமாக என்னடா பிகினர் சொல்லிகிட்ருக்கேங்க எப்போ பார்த்தாலும். எதுக்காக நான் பிகினர் அதிகமாக சொல்கிறேன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் வந்து எங்களுக்கு பார்த்திங்கன்னா யாரும் ஹெல்ப் பண்ணலைங்க, ரொம்ப கஷ்டங்க. ஒரு சின்ன டவுட்டு கேட்டால் கூட யாரும் சொல்ல மாட்டாங்க, எதுனா ஒன்று சொல்லிவிடுவாங்க. இதுக்கு எவ்வளோ என்ன ரேட்டு, இது எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு கேட்டால் கூட அவங்க இஷ்டத்துக்கு சொல்லிவிடுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடும். ஓகேங்களா, ஏன்னா வந்து நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு, ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டப்பட்டு யாரும் வந்து வாய்ப்பெல்லாம் எனக்கு கொடுக்கவே இல்லைங்க, அவ்வளோ சீக்கிரத்தில் வாய்ப்பு கொடுக்கல எங்களுக்கு. ஓகேங்களா, அதுக்காக தான் நான் வந்து அதிகமாக பிகினர் ஃபேப்ரிகேட்டர் எதுக்காக நான் சொல்கிறேன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்தெலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து பிகினர் ஃபேப்ரிகேட்டருக்கு நான் வந்து சொல்லி கொடுக்குறேன். எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா எங்களுக்கு பார்த்திங்கன்னா சொல்லி கொடுக்குறது யாருமே கிடையாதுங்க. நாங்களே பார்த்திங்கன்னா ஒரு விஷயமாக நாங்களே கற்றுக்கிட்டு மேலே வந்திருக்கோம். சரி, நாங்கள் வந்து சொல்லி கொடுக்குறதுனால நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சி போகிறது கிடையாதுங்க. ஓகேங்களா, சொல்லி கொடுத்தாக்கா நமக்கு இன்னும் நாலேஜ் அதிகமாக தான் ஆகும். அதனால் சொல்லி கொடுக்குறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த ஒரு 4 பேர் சொல்லி கொடுக்குறோம்,
ஓகேங்களா. பாருங்கள் ஒர்க்கு பார்த்திங்கன்னா டோட்டலாக முடிஞ்சிருச்சு, ஓகேங்களா. பாருங்கள் டோட்டலாக காட்டலாம். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜன், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃபேப்ரிகேஷன். நன்றி, வணக்கம்.